கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக கடந்த நாட்களில் யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் தம்மைப் பற்றி கூறின ஏழு நானே என்ற வாக்கியத்தில் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற வாக்கியத்தை பற்றி நாம் தியானித்தோம் இந்த நாளிலே யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கூறியுள்ள அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்கிற அந்த நானே என்கிற வாக்கியத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் வாழ்வுக்கு மிக முக்கியமான வழி சத்தியம் ஜீவன் இம்மூன்றும் அவரே என்று கூறுகின்றதை நாம் காண முடிகிறது ஆண்டவரை விசுவாசிக்கின்ற ஒரு மனிதன் ஆண்டவருடன் சேர்ந்து நடந்து சென்றான் இருவரும் நன்றாக பேசிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றனர் வழியும் நன்றாக இருந்தது சில தூரம் சென்ற பின்பு அவர்கள் செல்லும் வழி மிகவும் மோசமாக சேரும் சகதியும் முட்களும் கற்களும் உள்ளதாகவும் அந்த வழியிலே நடந்தால் வழிக்கு விழுந்து விடுகின்றது மாதிரியும் மிகவும் சகதியாக இருந்தது ஸோ அந்த இடத்துல வந்தபோது ஆண்டவர் அந்த மனிதனை அவர் தூக்கி நடந்து சென்றார் அப்பொழுது அவன் அக்கறைக்கு அந்த பக்கம் சென்ற பிறகு பின்னாலே திரும்பி பார்க்கின்றான் இந்த கஷ்டமான இடத்துல ஒரு கால் தட மட்டும் தெரியுது ஒருவருடைய கால் தடம் மட்டும் தெரியுது அப்போ ஆண்டவர் வந்து என்ன இந்த கஷ்டமான நேரத்தில் என்ன கைவிட்டுட்டு அவர் போயிட்டாரு நான் எப்படியோ தனியாக நடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை மகனே ஒன்னால் அந்த இடத்துல நடக்க முடியாது ஏன்னா நடந்தால் நீ வலுக்கு வலுக்கு விழுந்துருவ அதனால் நான் உன்னை தூக்கி கொண்டு வந்தேன் அது என்னுடைய கால் பாதத்தின் அடிகள் என்று அவர் கூறுகின்றார் ஆகவே பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வழி மட்டுமல்ல நம்மை கஷ்டமான இடங்களிலே தூக்கி சுமக்கின்ற ஆண்டவராகவும் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நம்மை பாதுகாப்பவராகவும் இருக்கிறார் ஆகவே ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு வழியாகவும் வழியிலே நம்மை பாதுகாப்பவராகவும் இருக்கின்றார் என்று காண முடிகிறது யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கூறியுள்ளபடி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்கிற அந்த வேத வாக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஐ எம் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப் என்ற அந்த வேத வாக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு முன்னதாக யோவான் சுவிசேஷத்தில் கூறப்படும் பொழுது சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினாறாம் அதிகாரம் வரை அந்த சீடர்களோடு அதிகமான நேரத்தை செலவிடுகின்றார் இந்த உலகத்திலே ஆண்டவர் பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு எப்படியெல்லாம் இருக்கும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அநேக காரியங்களை பற்றி எடுத்துக்கூறி அவர்களை தைரியப்படுத்துகின்றார் என்று நாம் காண முடிகிறது யோவான் பதினான்கு ஒன்று முதல் ஆறு வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பிதாவினிடத்திற்கு செல்வதையும் பிறகு வந்து நம்மை அழைத்து செல்வதையும் பற்றி பேசும்போது வசனம் நான்கு முதல் ஆறு வசனங்களிலே பார்க்கும் பொழுது நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று கூறுகின்றார் அப்பொழுது தோமா கேட்கின்றார் ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று கேட்டதற்கு தான் வசனம் ஆறிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் வரான் என்கிற அந்த மாபெரும் சத்தியத்தை அந்த இடத்திலே கூறுகின்றார் என்று நாம் பார்க்க முடிகிறது ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை எங்களுக்கு ஈவாக கொடுத்ததற்காக ஸ்துதிக்கிறோம் சுவாமி இந்த நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நாளிலே உமக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளில் நாங்கள் தியானிக்கும் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்கியத்தை நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக இயேசுவே வழி ஜீசஸ் த வே உலகில் அநேகர் பல வழிகளை பற்றி கூறியுள்ளார்கள் வாழ்வதற்கான வழி பணம் சம்பாதிப்பதற்கான வழி வேலை தேடுவதற்கான வழி ஆரோக்கியமாக வாழ மகிழ்ச்சியுடன் வாழ என்று அநேக வழிகளை பற்றி கூறியுள்ளார்கள் ஆனால் நமது ஆண்டவர் வழியாக வந்தார் அவர்கள் வழியை பற்றி கூறினார்கள் ஆனால் அவர்கள் வழியாக வரவில்லை ஆண்டவர் நமக்கு வழியாக வந்தவர் என்று நாம் பார்க்கிறோம் சில நேரங்களிலே நமக்கு தெரியாத இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது யாரிடமாவது இது நாங்கள் எப்படி போக வேண்டும் இந்த இடத்திற்கு அப்படி என்று கேட்கும் பொழுது அங்கு உள்ளவர்கள் நீங்கள் ரைட்டில் போய் திரும்ப லெஃப்டில் போய் திரும்ப ரைட்டில் போய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து போயிட்டே இருக்கும்போது நமக்கு எப்படி போகணும் என்று தெரியாமல் நாம் குழப்பமடைந்து தவறான வழியிலே செல்கின்றவர்களாக இருப்போம் ஆனால் நமக்கு வழியை சொன்ன அந்த மனிதன் நான் உங்களோடு கூட வருகிறேன் உங்களுக்கு நான் வழியை காட்டுகிறேன் என்று கூறி நம்மை அழைத்து செல்வார் என்றால் சரியான இடத்திற்கு சரியாக போய் சேருவோம் அதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வழியாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஏதோ நமக்கு வழி மட்டும் சொல்லிவிட்டு அவர் இராமல் நமக்கு வழியாக வந்தார் என்று நாம் காண முடிகிறது எதற்காக நமக்கு ஆண்டவர் வழியாக வந்தார் என்று நாம் பார்க்கும்போது பிதாவிடம் செல்வதற்கு அவர் வழியாக வந்தார் என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறுகின்றார் ஆகவே பிதாவினிடத்தில் செல்வதற்காக யோவான் பதினான்கு ஆறிலை நாம் பார்க்கும் நித்தியத்திற்கு செல்லும் வழியாக வந்தார் நாம் எவ்வளவுதான் எத்தனை வழிகளில் நாம் சென்றாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகி அந்த வழியிலே நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலே சென்றால்தான் நித்தியத்திற்கு செல்லும் வழியிலே நாம் செல்ல முடியும் என்று நாம் பார்க்கிறோம் எபேசிய ரெண்டு பதினெட்டிலே நாம் பார்க்கும் பொழுது பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியம் அவர் மூலமாய் பெற்றோம் என்று பார்க்கிறோம் இன்னுமாக எப்ரேயர் பத்து பத்தொன்பது இருபதாவது வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் அவர் வழியை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நமக்கு நித்தியத்திற்கு செல்லும் வழியாக வந்தார் நிலையான வழியாக வந்தார் இன்று அநேக வழிகள் மாறி மாறி விகாரப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம் அது வழியல்ல ஆனால் என்றும் நிலைத்திருக்கும் வழி யாராலும் அழித்து போடாத வழி நானே வழி என்று கூறின இயேசுவை பின்பற்றினால் நம்முடைய வழியும் நிலையாக இருக்கும் என்று நாம் காண முடிகிறது நித்திய ரட்சிப்பை அருளும் வழியாக வந்தார் எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் பனிரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தமது இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டுபடையினார் ஆகவே இயேசு கிறிஸ்துவை வழியாக ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பை தருகின்றவராக நித்திய ரட்சிப்பை தருகின்றவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவரை நம்முடைய வழியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு வழி நடத்துபவராக வருகின்றார் வழிக்கு வெளிச்சமாக நமக்கு வருகின்றார் வழியில் பராமரிப்பவராக வருகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே வழியாக ஏற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசுவே சத்தியம் ஜீசஸ் த ட்ரூத் என்று நாம் காண முடிகிறது அநேகர் சத்தியத்தை பற்றி போதித்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களால் கூட சத்தியமாக வாழ முடியவில்லை வாழ்க்கையிலே விழுந்து விடுகின்றவர்களாக வாழ்க்கையிலே தவறி விடுகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் அநேக தத்துவ மேதைகள் அநேக மக்கள் சத்தியத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது அவரே சத்தியமாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் சத்தியத்தை பற்றி போதிப்பது மட்டுமல்ல அதை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் அது சத்தியமாக திகழப்படுகிறது ஆகவே சத்தியத்தை பற்றி அநேகர் போதிக்கலாம் ஆனால் இயேசு சத்தியமாக வந்தவர் என்று சத்தியத்தை அறிவிக்க சத்தியமாக வாழ அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் மனிதனாக உருவெடுத்தது முதல் சிலுவை மரணம் வரை சத்தியமாகவே அவர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது எத்தனையோ கேள்விகள் கேட்கப்பட்டது பொய் சாட்சிகள் கூறப்பட்டது ஆனால் அவர் சத்தியமாகவே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இயேசுவானவர் வாழ்ந்த காலத்திலும் நாம் வாழும் இந்த காலத்திலும் சத்தியமானது உண்மையானது மிகவும் குறைந்து காணப்படுகின்றதை நாம் காண முடிகிறது பொய் மலிந்து கிடக்கும் காலமாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது வாயை திறந்தால் பொய்யை தவிர வேறு எதையும் பேசாத மக்களையும் கூட நாம் பார்க்கிறோம் அவர்களும் நம்மை சூழ்ந்து இருக்கின்றார்கள் ஆகவே இப்படி நாம் பார்க்கும் பொழுது சத்தியமாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாமும் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை நேர்மையான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம் யோவான் ஒன்று பதினாளிலே பார்க்கும்போது அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராக இருந்தார் யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்று பிளாத்துவிடம் கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர் சத்தியத்தை வெளிப்படுத்தவும் சத்தியத்தை பற்றி சாட்சி கொடுக்கவும் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஏசாயா இருபத்தி எட்டு பதினைந்து பதினேழாம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பொய்யை அடைக்கலமாக கருதும் காலம் இது வசனம் பதினேழிலே பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை பேசுகின்றவர்களாக நேர்மையாக வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அந்த சத்தியமானது யோவன் எட்டு முப்பத்தி நாம் பார்க்கும் பொழுது நம்மை விடுதலையாக்கும் சத்தியமாக இருக்கிறது நாம் உண்மையுடன் வாழ்ந்தால் நிச்சயமாக எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பிறர் தொல்லை கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்தினால் நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டு என்று நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல சத்தியம் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும் சத்தியம் நீதிமொழிகள் பனிரெண்டு பத்தொன்பதிலே நாம் பார்க்கும்போது சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் ஆகவே நாமும் சத்திய வார்த்தைகளை பேசுகின்றவர்களாக உண்மையாக வாழ்கின்றவர்களாக இருக்க முடியும் அது மட்டுமல்ல பலம் அருளும் சத்தியம் என்று நாம் பார்க்கிறோம் சத்தியம் என்னும் வார்க்கச்சை இல்லையா அந்த பெல்ட் என்று நாம் பார்க்கிறோம் அந்த இடுப்பில் கட்டப்படுகின்ற அந்த பெல்ட் அந்த பெல்ட் கட்டும் பொழுது அந்த இடுப்புக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது ஆகவே நாமும் அந்த சத்தியம் என்னும் வார்கச்சையை நம்முடைய இடுப்பிலை கட்டினவர்களாக சத்தியமாக நாம் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டுமென்று பார்க்க முடிகிறது ஆகவே ஆண்டவர் மீது எவ்வளோ போய் குற்றச்சாட்டுகள் சாட்டினாலும் அவர் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை சோர்ந்து போகவும் இல்லை ஏனென்றால் அவர் சத்தியமாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் சத்தியமாக வந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஒரு உற்சாகம் இருக்கும் ஏன்னா பொய் பேசுனா அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் அந்த இருதயத்தில் குத்திக்கிட்டே இருக்கும் ஒரு சோர்வு தான் காணப்படும் ஆனால் நாம் சத்தியமாக நாம் வாழும் பொழுது நேர்மையாக வாழும் பொழுது வாழ்வில் நமக்கு உற்சாகம் இருக்கும் வாழ்வில் ஒரு தைரியம் இருக்கும் என்னுடைய மடியில் எந்த கனமும் இல்லை என்னை யார் என்ன செய்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற அந்த ஒரு தைரியம் தைரியமாக ஆண்டவருக்காக நாம் வாழ முடியும் வாழ்வில் ஒரு நோக்கத்தோடு வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு குறிக்கோள் ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆபிரகாம் லிங்கன் என்கிற அவர் அந்த கருப்பு இன மக்கள் ஆப்பிரிக்கன் மக்கள் வந்து விடுதலைக்காக பவனி சென்றபோது எதிர்ப்புகள் வந்தது அநேக வந்து அவர்களை எதிர்க்கும் அவர் அந்த ஒரு பாடல்களை பாடிக்கொண்டு அப்பொழுது அந்த மக்கள் கேட்கின்றார்கள் அவர்கள் நம்ம மீது என்னெல்லாமோ தூக்கி எறிகிறாங்களே நாமளும் தூக்கி எறியலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கூறுகின்றார் நாம் அப்படி செய்ய வேண்டாம் வி ஓவர் கம் நாம் உண்மையாகவே நிச்சயமாக நாம் இவை எல்லாவற்றிலும் மேற்கொள்வோம் ட்ரூத் வில் செட்டஸ் ஃப்ரீ என்று பாடிக்கொண்டு இந்த பாடலை பாடிக்கொண்டு நாம் செல்வோம் என்று கூறினார் ஆகவே சத்தியமாக வந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வும் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும் என்று பார்க்கிறோம் இயேசுவே வழி என்றும் இயேசுவே சத்தியம் என்றும் நாம் பார்த்தோம் இப்பொழுது இயேசுவே ஜீவன் ஜீசஸ் த லைஃப் வாழ்வின் ஆதாரமே ஆண்டவர் தான் நமக்கு ஆண்டவர் வாழ்வை அருளி இருக்கிறார் ஆகவே வாழ்வின் ஆதாரமே ஆண்டவர் தான் ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வு அல்ல ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஜீவாதிபதி த ஆத்தர் ஆஃப் லைஃப் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஜீவனுக்கு அதிபதி நம்முடைய ஜீவனுக்கு அதிபதி நம்முடைய வாழ்வுக்கும் அவர் அதிபதியாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் யோவான் ஒன்று நான்கில் நம்ம பார்க்கும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது இதோ மறித்தேன் ஆனாலும் சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆகவே அந்த ஆண்டவர் நானே வாழ்வு என்று வந்த ஆண்டவர் நமக்கு அருளும் வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது அந்த வாழ்வு அழிவில்லாத வாழ்வு என்று நாம் பார்க்கிறோம் யாராலும் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்வை அழிக்க முடியாது எதாலும் அழிக்க முடியாது ஏனென்றால் அது அவருடைய கரத்திலே இருக்கிறது ஆகவே யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் பரிபூரண நன்மை பரிபூரண ஆசிர்வாதம்மாக நமக்கு வந்து ஆண்டவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கும் பிறருக்கும் ஆசிர்வாதமாக வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல பயனுள்ள ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் பயன்படுகின்ற ஒரு வாழ்க்கை ஏதோ எனக்கு வாழ்க்கை இருக்கிறது நான் அந்த வாழ்க்கையை எப்படியாவது எனக்காக வாழ்ந்து முடிப்பேன் என்பதல்ல பிறருக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த உலகத்திலே அநேகருக்கு ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் நமக்குள்ள நானே வாழ்வு என்று கூறின ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் இடம் கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகின்றார் அப்படி அவர் வாசம் பண்ணும் நமது வாழ்வு பிரகாசிப்பிக்கப்படுகிறது என்று நாம் காண முடிகிறது இன்னும் பரிபூரண ஜீவன் ஒரு நிறைவான ஒரு வாழ்வை நமக்கு அருள்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் நித்திய ஜீவனை நமக்கு அருள்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நமக்காக ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று வந்து நமக்காக கல்வாறு சிலுவையிலே மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவராகி இருக்கிற ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவர் கருத்திலே கொடுத்து நாம் அவருக்காக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார் ஒரு பெண் வாழ்க்கையில் மிக அதிகமான கஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் வேலை செய்கிற இடத்துல கஷ்டம் எல்லா இடத்துலையும் அதுக்கு அதிகமான பிரச்சனைகளும் துன்பங்களும் அவளுக்கு இருந்தது அவள் இதையெல்லாம் பார்த்து பார்த்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அதிக மனசோர் இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று அவள் யோசித்து யோசித்து வாழ்ந்து வந்தால் கடைசியில் இதை ஒன்றுமே செய்ய முடியல என்னுடைய வாழ்வை நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி அவள் வாழ்வை வெறுத்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று அவள் அந்த வீட்டிலே வந்தபோது அந்த வருகின்ற வழியிலே ஒரு புக் ஷெல்ஃபில் வந்து அவளுடைய கால் தடுமாறுது தடுமாறும்போது அவளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில உடனே அந்த ஷெல்ஃபில் இருந்து ஒரு புஸ்தகம் கீழே விழுகின்றது அது என்ன புஸ்தகம் என்றால் ஜீசஸ் த வே என்கிற அந்த புஸ்தகம் கீழே விழுகிறது சரி அந்த புஸ்தகம் இப்படி விழுந்திருக்கு நம்ம இப்படி முடிக்க போகிறோன்னு போகிறோம் இந்த நேரம் பார்த்து இந்த புக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சரி அந்த புக்கை எடுத்து வாசிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை எடுத்து வாசிக்கிறாள் அவளுடைய வாழ்க்கை ஆண்டவரே வழி என்று வந்த அந்த ஆண்டவரை அவள் தன்னுடைய வாழ்க்கையில் சொந்தமாக ஏற்றுக்கொண்டால் அவரும் இவளை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் அவளுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது ஆனாலும் அந்த வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருந்தது கஷ்டங்கள் இருந்தது ஆனால் இப்பொழுது அவளுக்கு ஆண்டவர் பலத்தையும் கிருவையையும் வல்லமையையும் கொடுத்ததினாலே அவள் எல்லா காரியத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிந்தது என்று நாம் பார்க்கிறோமாகவே அந்த ஜீசஸ் இஸ் த வே நானே வழி என்று அந்த புஸ்தகத்தை வாசித்த அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை மாறியது ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம் பலவிதமான காரியங்கள் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் அந்த நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மறித்து உயிர் ஆண்டவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா காரியங்களையும் நாம் வந்து ஹேண்டில் பண்ணத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார் ஆகவே நாம் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆகவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இரட்சகராக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறீர் நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்